குடியரசு தினத்தை தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கான். அதுவும் நம்ம நாஞ்சில் சம்பத்துக்கெல்லாம் துப்புனா தொடச்சிக்கிற நாஞ்சில் சம்பத்துக்கெல்லாம் வந்து அண்ணா விருது வழங்கப்பட்டிருக்கான். அண்ணா எவ்வளோ பெரிய உலக புகழ்மிக்க பேச்சாளர், ஆனால் இவர் ஆண்டுக்கு ஒரு கட்சி மாறுவார், கார் கொடுத்தா கட்சி மாறுவார். இவருக்கு வந்து அண்ணா பெயரால் விருதான். இல்லை காமெடி என்ன அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய தகப்பனாரையும் திமுக கட்சியையும் வந்து இதுவரைக்கும் வேறு யாரும் வசைபாடாத அளவுக்கு பல மேடைகளில் பொது மேடைகளில் வசைப்பாடியவர் தான் இந்த நாஞ்சில் சம்பத்து. அவருக்கு தான் வந்து இன்றைக்கி அறிஞர் அண்ணா விருது, சூர்யா சேவியருக்கு சொல்லின் செல்வர் விருது. எந்த விதத்தில் அவர் பொருத்தமானவர்னு தெரியல. ஒருவேளை சீமான திட்டினாலே சொல்லின் செல்வர் நமக்கு தெரியல. இந்த புருடாவுக்கு பெரியார் மேடையில் விருது கொடுத்த மாதிரி இப்போ நாஞ்சில் சம்பத்து சூர்யா சேவியருக்கெலாம் விருது கொடுத்துருக்காங்க. திராவிடம் யாருக்கானது, எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதையும் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினை வேறு யாரும் வசைபாடாத அளவுக்கு சொல்ல சகிக்காத வார்த்தைகளை பேசினவர் தான் இந்த நாஞ்சில் சம்பத்து. என்ன கேட்டால் அப்போது சாட்டை துரைமுருகனை ஏன் உள்ளே வச்சாங்க, நாஞ்சில் சம்பத்தை ஏன் வெளியில் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை. ஒருவேளை திமுகவை என்ன வேணால் திட்டலாம், திமுக தலைவர்களை என்ன வேணால் திட்டலாம், ஆனால் கடைசியில் அவங்க கட்சியில் போய் சேர்ந்துட்டா போதும், அவங்களுக்கு பாராட்டு பத்திரத்தோடு சேர்ந்து பரிசு தொகையோடு சேர்ந்து விருதும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். தம்பி சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு பிழைக்கத்தில்லைன்னு நினைக்கிறேன்.